எக்ஸ்கியூஸ் மீ சார், கதை எழுதுறேன். நான் கனையாழி பத்திரிகையில இருந்து வரேன். டைரக்டர் பாக்யராஜ் சார் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். கொஞ்சம் சேர்ல உட்காருங்க, இந்த ஷார்ட் முடிஞ்சானு கூப்பிடுறேன். பரவாயில்ல சார், நிக்கிறேன். என்ன சார், ரெடியா? ரெடி ரெடி சார், ஷார்ட் ரெடி சார், ஆக்ஷன். இப்படி முத்தி முத்தி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல, வாயை திறந்து பதில் சொல்லமா? சோளக்காட்டுக்குள்ள நானும் அவரு பேசிட்டு இருந்தது உண்மைதான், ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல. என்னையா அது, சோளக்காட்டுக்குள்ள போனாங்களா, ஆனா எந்த தப்புமே பண்ணலையா? எவையா நம்புவான் இத? சரி சரி, தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோ, பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே, அவன் ஏமா ஊரை விட்டு ஓடனா? நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் அவர் ஓடிட்டாரு. நாங்க ஏதாவது பண்ணிருவோம்னா? அவன் என்னவோ பண்ணிருக்கான், அவன் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன் பாய்ந்து? இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது? கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத உடனே நடந்துதான் சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஊரான பெரிய ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாஞ்சிருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது, அவளை வேற மாதிரி விசாரிப்போம். அப்படி சொல்ல போஸ்ட்மேனே, போஸ்ட்மேனே ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல் இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கு. கேளு கேளு, யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன், எங்க கேக்குறேன்? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன், அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம்? அப்புறம் சீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நான் தானே பத்தினி. பத்தினி? நலாயினி. நலாயினி. வேற ஒரு பேர் சொல்லுங்க. வேற வேற. யோ, எங்க அவன் போயிட்டான்? போயிட்டானா? யோ, நீ சும்மா தானே இருக்கற, நீ சொல்றது? பத்தினி. சாவித்ரி. அப்புறம் சத்யா அனுசுயா. இன்னொன்னு சொல்லுங்க. வீராபாய். அப்புறம்? யோ, விட்டா நாங்க சொல்லிட்டா இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாரா ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமாயா, பத்தினி தான். ஏன், உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? என்னத்த வந்து போய், உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றத எப்படி நம்ப போறீங்க? நீ போமா. மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு, யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? 30 வருஷமா உங்க கூட நான் பொண்டாட்டிய வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பத்தினின்னு சொன்னதும் டக்குன்னு என் பேரை சொல்ல வேண்டியதானே? அது யார் என் மீராபாயி? ஏயா, அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரு பரவாயில்ல, நீ கிட்ட கேட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் பத்தாதுன்னு மூணாவது சாவித்ரி வேறையா, அவனை இங்கே வச்சிருக்க முடியா? ஐயா, பாய போட போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜம்ங்கிறது பஞ்சாயத்துக்கு வந்தா நலாயினியா? யார் எங்க இருக்கா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. வணக்கம் சார், ரொம்ப காமெடியா இருக்கு. வணக்கம், உட்காருங்க. இன்னும் நிறைய ஷாட் இருக்கு, ஷட்டு போட்டு முடிச்சினா சௌரியமா இருக்கும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாபு, குடிக்கிறது ஏதாவது கொண்டு வர சொல்லு. யோ இளமுருகே சார், அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் லைட் பண்ணி சொல்லு. யார் க்ளோஸ் அப் சார்? தெரியுமா லைட் சொல்லு. போயோ, அசிஸ்டன்ட் நம்மள மாதிரியே இருக்கீங்க. ஆ சொல்லுங்க. ராதாங்கர் பொண்ணு கெடுக்கப்பட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு, அது ஊர் பூரா பிரபலம் அடைஞ்சிருக்கு. நீங்களும் அதை பத்திரிக்கையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு. மகாபாரத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி, எப்படி ஒரு அப்படி விட்டாங்க. அந்த மாதிரி ராதா இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க, உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம்? என்னம்மா இது, நீ ஒரு பொம்பளையா இருந்து இப்படி எல்லாம் கேக்குற? ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்களுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும்களுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா. அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா? சோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா? ராதாவுக்கு வெற்றிங்கிறது இந்த கேஸோட தீர்ப்பை மட்டும் வச்சு அதை கிடைச்சிட போறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜா திருந்தி இவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவியை ஏத்துக்கணும், அன்னைக்குதான் உண்மையிலேயே அவ ஜெயிச்ச மாதிரி. சார், நான் உன்னை கேக்குறேன், தப்பா நினைச்ச மாட்டீங்களே? நான் பொதுவாவே யாரையும் தப்பா நினைக்கிறது இல்ல, அதுல நீங்க பத்திரிக்காரங்க, அப்புறம் கசமுசன் ஏதாவது எழுதுவீங்க, இஷ்டம் போல கேளுங்க. அபிப்பிராயம் சொல்றதுன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தான் சொல்லணும். முதல்ல நான் கேக்கும்போது ராதாவை பாராட்டினீங்க, கடைசியா நான் கேக்கும்போது ராஜா திரும்பி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சார். நியாயமான கேள்விதான். அம்மா, பூட்டும் சாமியும் தனித்தனியா இருந்தா யாருக்கு புண்ணியம்?
அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா வீட்டுக்கு பாதுகாப்பு. ராதாவுக்கா இல்லனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது. அதுக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க சார். கட்டி பிடிக்கும் போது சார், கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான். என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளை வந்து சேரானோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை தீரும். என்ன சார் இது, இவ்வளவு அழகான மேட்டர், இது போய் செக்ஸ்னு சொல்றீங்களே? செக்ஸ் ஒரு அழகான மேட்டர் தாம்மா, ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க. என்ன அது அப்படி முக்கியமான விஷயம்? நம்ம கல்யாணம். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல. நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? நானே சொல்லிட்டேன். பெண்களே இப்படித்தான், ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது இல்லன்னா அவசரப்படுறது. இல்ல ராஜா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அதை சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். வாங்க போலாம். இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும்? எப்பவோ ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது. அது இல்ல ராதா, நான் இப்ப டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன், இப்படியே 7-8 வருஷம் ஆயிடும். அதுக்கு முந்தையே எப்படி இருக்கட்டுமே, நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். பைத்தியம் பைத்தியம், ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு 7-8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறத எந்த அப்பா அம்மா தான் ஒத்துக்குவாங்க? அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதா? வாட்ஸ் ராங் இன் இட்? காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் இட், காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. ரைட்? என்ன சொன்னீங்க? காதல் வேற, கல்யாணம் வேற, இல்ல? யூ ஆர் ரைட். காதலுக்காக பாடலாம் பாடலாம், எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம், இல்ல? ஒன் மோர் பாயிண்ட், ஃபைட் கூட பண்ணலாம். அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் களங்கமானவன், இல்ல? யூ ஆர் எனக்கு ஒரு இனிச்ச வாயம் கிடைக்காம நான் போயிடுவான். ஆனா நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க, இல்ல? பேபி, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த வாலிபன் யாருன்னு கேக்குறேன். நான் சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது அஸ்ட்ராலஜி இல்ல, சைக்காலஜி. பாதி ராத்திரியில உன்ன மாதிரி ஒரு பருவ பொண்ணு தனியா வக்கீல தேடி வந்தா அது காதல் விவகாரமா தானே இருக்க முடியும்? சொல்லு, யார் அவன்? பேர் ராஜா. நான் அவனை உயிருக்குயிரா காதலிச்ச. ஆனா அவனுக்கு உடம்பு தேவைப்பட்டிருக்கும். அழகா இருக்க இல்லையா? முன்னால ஒரு பெண் காதலிக்கிறது இருக்க, அது கைத்து மேல நடக்கிற மாதிரி. நான் எவ்வளவோ உறுதியோட தான் இருந்தேன். சரி, நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்துட்டு வரணும். சரிம்மா. என்ன எதுக்காக வர சொன்ன? காரணமாத்தா, அதான் நம்ம காதல் கதையோட கடைசி அத்தியாயம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சே. இது ரெண்டாம் பாகம். அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. You are forgiven. ராதா, நான் இப்போ உன காதலிக்க தயாரா இருக்கேன், ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஆனா இப்ப என் கண்டிஷனே வேற.
நீங்க என்ன கல்யாணம் செய்து வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அப்படின்னா? நான் கர்ப்பமா இருக்கேன். ஓ ஷிட். அசிங்கம். ஆனா உண்மை. சரி சரி. அதுக்காக இப்ப என்ன செய்யணும்ங்கற? நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. அதனால தான் சொல்றேன். நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தம் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடய என்ன காதலிச்சிங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே? உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதல்ங்கிறது ஒரு விதமான பசி. அது அடங்கிறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாடுவேன். ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்க தான். அது எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரத. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பா வாயிருக்கும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே, பாய். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? 23 ஆண்டுகள். உங்கள் மனைவியின் பெயர்? திருமதி பத்மாவதி. எத்தனை குழந்தைகள்? ஒரே ஒரு மகன். பெயர்? ராஜா. அதோ அந்த குற்றவாளி தானே? குற்றவாளி என்பது தவறு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் என் கட்சிக்காரர். என்னை பொறுத்தவரையில் அவன் என் மகன். அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள்? ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை கிடையாது. ஆகவே என் மனைவிதான் என் மகனை பெற்றெடுத்தாள். அவரை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பது உண்மை. ஆனால் அவர் உங்கள் மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? What nonsense you are talking! Don't lose your sense in the court. Mr. தயாநிதி, ராஜாவை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ராஜாவுக்கு நீங்கள் தான் தந்தை என்பதற்கும், உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட உடலுறவின் காரணமாகத்தான் அவர் உருவானார் என்பதற்கும் யார் சாட்சி? என்ன ஆதாரம்? கடிதங்கள், புகைப்படங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியை என் மனைவியிடமே கேட்கலாம். எந்த மனைவியும் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டாள். இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு? You are insulting me. Don't lose your temper. மிஸ்டர் தயாநிதி, இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள். வழக்கு என்று வந்து கூண்டிலே ஏறி நின்றுவிட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல, எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது. யுவர் ஆனர், தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது. அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது. கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடலுறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை. மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி. இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்கள் மகன் ராதாவோடு உடலுறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே, ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே? எங்கே கொடுக்க முடிந்ததா உங்களால்? ஆனால் ராஜா ராதாவோடு உடலுறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ. நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. அதனாலதான் சொல்றேன், நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தம் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடய என்ன காதலிச்சீங்க, கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே? உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதலுங்கிறது ஒரு விதமான பசி. அது அடங்கிறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாடுவேன். ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்க தான். அது எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரத. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கணும்.
வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணு. பாய். யுவர் ஆனர், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார். அந்த விளக்கு ஏழை ராஜாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன். குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன்தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யும்படி நான் தான் ராஜாவிடம் கூறினேன். கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்திவிட்டேன். யுவரான, எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு தேவைப்பட்ட சாட்சியம் இப்போது கிடைத்துவிட்டது. தன் மகனுடைய காதல் விளையாட்டுகள் தெரிந்தும் மிஸ்டர் தயாநிதி அவரை காப்பாற்ற முயற்சித்தாரே தவிர, வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் தன் பேரன் தேசி மகன் ஆகிவிடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. யுவரானர், ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி என்று சட்டத்தில் இல்லை. ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா? மண் புழுக்களாக இருக்கும் பெண்களை பாதிக்கக்கூடிய மனு தர்மம், மனுநீதி, மனுசாஸ்திரம் இவைகளை திருத்தி எழுத வேண்டாமா? பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண்ணினத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா? யுவரானர், அந்த காலத்து சீதைகள் காட்டுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இந்த காலத்து ராதைகள் கோர்ட்டுக்கு வந்து தங்கள் குழந்தைகளின் தகப்பனார் இன்னார் என்று நிரூபிக்க வாதாடுகிறார்கள். பாவப்பட்ட பெண்ணின் தலையில் தண்ணீர் ஊற்றும் நிலைமையை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து பன்னீர் தளிக்கும் புதிய விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும். சட்டத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். வெபச்சாரி, வேசி என்ற சொற்கள் அகராதியிலிருந்தே அகற்றப்பட வேண்டும். யுவரானர், அந்த ராதாவை போல, இந்த சகுந்தலாவை போல இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் அவலை பெண்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும். கைவிடப்பட்ட பெண்களின் துன்ப தொடர்கதை இந்த ராதாவோடு முட்டு பெற வேண்டும். அப்போதுதான் அவலைகள் இருக்க மாட்டார்கள், அப்பன் பெயர் தெரியாத அனாதைகள் இருக்க மாட்டார்கள். யுவரானர், வாதியின் வக்கீல் என்ற முறையிலும் வஞ்சிக்கப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி என்ற காரணத்தாலும் கணம் கோட்டார் அவர்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நிரபராதியான என் கட்சிக்காரருக்கு நீதி வழங்குங்கள். நிர்மலமான அந்த இளம் பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள். அவள் வயிற்றில் வளரும் பூந்தளவை புனிதப்படுத்துங்கள். யுவரானர், புனிதப்படுத்துங்கள். எஸ்கியூஸ் மீ சார், நான் கணையாழி பத்திரிகையில இருந்து வரேன். டைரக்டர் பாக்யராஜ் சார் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். கொஞ்சம் சேர்ல உட்காருங்க, இந்த ஷார்ட் முடிஞ்சா கூப்பிடுறேன். பரவாயில்ல சார், நிக்கிறேன். என்ன சார், ரெடியா? ரெடி ரெடி சார், ஷார்ட் ரெடி சார், ஆக்சன். இப்படி முத்தி முத்தி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம்ல? வாயை திறந்து பதில் சொல்லமா? சோளக்காட்டுக்குள்ள நானும் அவரு பேசிட்டு இருந்தது உண்மைதா? ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல. என்னையா அது? சோளக்காட்டுக்குள்ள போனாங்களா, ஆனா எந்த தப்புமே பண்ணலையா? எவையா நம்புவான் இத? சரி சரி, தப்பு பண்ணலன்னு வச்சுக்குவோம், பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே? அவன் ஏமா ஊரை விட்டு ஓடனா? நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்து தான் அவர் ஓடிட்டாரு. நாங்க ஏதாவது பண்ணிருவோம்னா? அவன் என்னவோ பண்ணிருக்கான், அவன் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன் பயந்து? இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது? கொச்சி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத ஒண்ணு நடந்துதான் சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே மேல் நம்பிக்கை இல்லையா? ஊர் என்ன பெரிய ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது, அவளை வேற மாதிரி விசாரிப்போம். அப்படி சொல்லு போஸ்ட்மேனே. போஸ்ட்மேனே ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கு. கேளு கேளு, யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன், எங்க கேக்குறேன்? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம்? நீ சொல்றது சாவித்ரி. அப்புறம் சத்ய அனுசுயா. இன்னொன்னு சொல்லுங்க. வீராபாய். அப்புறம்? யோ விட்டா, நாங்க சொல்லிட்டா இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? பத்தினி. ஆமா ஐயா, பத்தினிதான். ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க